பிக் பாஸ் அப்புறம் யார் போட்டு போட்டீங்க பிக் பாஸ் அப்புறம் வந்து இலங்கையில சீலங்கலங்கல் ஜனனிக்கு போட்டோம் அப்படி நீங்க சொல்லாதே நான் போட்டேன் நீங்க முடியல வீட்டுக்காரத்துக்குள்ள யாரையும் நான் தூங்க விடல
அவசரப்படாத எடுத்துறீங்களா? திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்களா? பஸ் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒன்னு குறையுது அதுங்களா? ஒண்ணு குறையுதான் எங்க அக்கா கோயில் செல்ல மாதிரி இருக்கீங்களே தாமரை. சார் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நீங்க வருவீங்க அப்படின்ட்டு. உண்மையாதான் சொல்லிக்கிறாங்க. இனிமேதான் சாப்பிடணும்ப்பா. பார்த்தீங்களா லைவ் எல்லாம் வந்தோம், செம்ம ஜாலி, பயங்கர சந்தோஷம். லைவ் எல்லாம் முடிச்சுட்டு யாகம்லாம் நல்லா நடத்தி முடிச்சு பால் காய்ச்சிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வீடை பார்க்காம இருந்திருப்பீங்களா, அதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ. இதுதான் நம்ம சாமி ரூமு பாருங்கள். என்னோட இந்த முருகன் நான் தான் செலெக்ஷன் பண்ணேன். எப்படி இருக்கார் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கார்ல முருகர், சரஸ்வதி பிள்ளையார், சமயபுரத்தம்மா, அப்புறம் வந்து வெங்கடாஜலபதி எல்லா சாமியும் வாங்கினேன். இதெல்லாம் இது மட்டும் என்னோடதுப்பா, இந்த முருகர் மட்டும் என்னோட செலெக்ஷன். அதெல்லாம் அப்புறம் அவரே வாங்கினார், தம்பி வாங்கினார். எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம்
அப்புறம் என்னமா சொல்ல நினைச்சனே நான் யாபகம் வந்தேன்னு சொல்கிறேன். இங்கே தான் யாகம்லாம் நடந்துச்சு இந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். இது வந்து எப்படி மூணாவது நாள் அஞ்சாவது நாள் தான் க்ளீன் பண்ணுவோம், அது வரைக்கும் பண்ண மாட்டோம். அங்கே ஐயர்வா சொல்லுவாங்க இத்தனை அந்த இப்போ இத்தனை நாள் கழித்து எடுங்க அப்படிம்பாங்க, அப்போ தான் எடுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு பெட்ரூம் இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் தான் நாங்கள் தூங்குறதுக்காக இங்கே இந்த ஏற்பாடு பண்ண போகிறோம். கட்டிலெலாம் போட்டு நான் எங்கள் வீட்லேருந்து வந்தால் தூங்குவோம், அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுலேருந்து வந்தால் தூங்குவாங்க, எங்கள் அச்சி வீட்டிலேருந்து வந்தால் தூங்குவாங்க, அப்புறம் பரிவபத்தெலாம் வந்துட்டு வந்துட்டு போகையில் இப்படி தூங்குவோம். எல்லோரும் ஒன்றா வந்தால் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ஹாலில் படுத்துட்டு தூங்குவோம். அப்புறம் உள்ளே வாங்க, உள்ளே வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது ஸ்லாப் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம கபோர்டு மட்டும் கதவு மட்டும் போட்டோம்னாக்கா பீரோ தேவையில்லை, அதனால் வந்து ஸ்லாப் மட்டும் வச்சுருக்கோம். மேலெலாம் பாருங்கள் நல்லாயிருக்குல்ல டிசைன்லாம் நல்லா. அதாவது இந்த இது வந்து அப்படியே குழு குழுன்னு இருக்குமா வெயில் காலத்தில், பானை அந்த பானையை பதிச்சு பண்ணியிருக்காங்க, குழு குழு குழுன்னு இருக்கும். சீலு 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 வெண்ண காத்து ஹாய் வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி, க்யூட்டாக இருக்கணும். வாங்க இந்த ரூம்குள்ளே வரலாம். இது வந்து என் தம்பிக்காக இந்த பெட்ரூம். தம்பி தம்பி கல்யாணம் பண்ணால் அவங்க ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக படுத்து தூங்குறதுக்காக இந்த பெட்ரூம், அவங்களுக்கு இந்த ஸ்லாப்பு. அதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துடலாம் அவங்களுக்கு அப்படின்னு தான் இந்த பாத்ரூம் அவங்களுக்கு. தம்பியோட ரூம் இது. இது இன்னும் அந்த இதெல்லாம் பதிக்கணும், நாங்கள் அந்த இதெல்லாம் வாங்கணும், இன்னும் வாங்கலை. நல்லா இருக்கா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிச்சன் மெயின். சாப்பாடு தான் நமக்கு, சாப்பாடு தான் முக்கியம். வாங்க போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இல்லை சாப் சமைக்கிற இடத்த காட்டுறேன், உளறேன், தூங்கவே இல்லைங்க நைட்டெல்லாம் சுத்தமாக தூங்காமல் அப்படியே இப்படி இருக்கேன் நான், அந்த மாதிரி இருக்கேன். நான் கூட பரவாயில்ல, பாவம் என் கேமராமேனெல்லாம் குலையாக கொண்டு இன்ன வரைக்கும் தூங்க விடலை. இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும், இன்றைக்கி எடுத்து இன்றைக்கே போடணும் வீடியோ அப்படின்ட்டு அவரையும் தூங்க விடாமல் உட்கார வச்சுருக்கேன். ஆமாம், இது வந்து இன்னும் க்ளீன் பண்ணணும். இன்னும் இப்போ பால் காய்ச்சி பொங்கல் வச்சதுனால இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இட்டு அப்போது போடுறேன் சரிங்களா. இங்கே வந்து பாத்திரம் விலகிக்கலாம், இங்கே வந்து மல்லிகை ஜாமான் அந்த டப்பாலாம் எல்லாமே வச்சுக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். ரொம்ப நிறையா நீங்கள்லாம் செஞ்ச உதவினால தான் இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஐக்கி பேரி வரல, என்னாச்சுன்னு தெரியல, லேட்டாகிடுச்சி, என்னமோ சோக் போய்ட்டு லேட்டாகிடுச்சி அப்படின்னா வரட்டும், வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து பேசுகிறோம் சரியா. பாய். பாய்